குணம். நான் சலீம், சைத்தான், யமன் பிச்சைக்காரன் என்று கோடியில் ஒருவனாய் நின்று வென்றீர்கள் என்று மயிலில் வந்து வள்ளி மயிலாய் கதாநாயகனாய் உங்கள் முன் விஜய் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்க கூட ஒர்க் பண்றது. நிறைய கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா, இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, என் நிறையா சைட்ல உட்காந்து பாக்குறேன். திடீர் திபுன்னு குதிச்சிட்டேன் டைரக்ஷன்ல. சார் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது முக்கியமாக உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொறுமை. ஆக்சுவலாக எந்த விஷயத்துலையும் டென்ஷன் ஆகாமல், ஆஸ் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு இவங்க டக்குன்னு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான நோக்கமும் இல்லை. நல்ல நிதானமாக பொறுமையாக நல்லா கேமரா ஆங்கிள் வச்சு நல்லா குவாலிட்டியாக எடுத்துட்டுருக்கிறீங்க இந்த படத்தை, சந்தோஷம். ஸோ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கேமராமேன் விஜய் சார், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப கேமரா ஆங்கிள் அண்ட் ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த படத்துக்கு மூலமாக வந்து தமிழில் நமக்கு அறிமுகமாகிற ஃபரியா ரொம்ப அழகான முகம். கண்டிப்பாக வந்து அனுஷ்கா மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சர் ஃபரியாவுக்கு இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட் டான்ஸர், நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல சிம்பிளாக பழகக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு, நல்ல நடிகை. ஒரு யூ ஹாவ் வெரி பிரைட் ஃப்யூச்சர் ஃபரியா. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் இல்லாத மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள், நிஷா, ஜிபி முத்து, கிங்ஸ்லி அப்படின்னு தம்பி ராமையா சார்னு சொல்லிட்டு அவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப மலைச்சு போய் தான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக என்ன திறமை, இப்போ பேசும்போது கூட பட்டாசு வெடித்த மாதிரி. நிஷா நீங்கள் உண்மையிலேயே என்னோட நானும் எப்படியும் சாதாரணமாக தான் பேச போகிறேன், எல்லாருமே சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கோம், எப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கொளுத்தி போட்ட மாதிரி பேசிட்டு போனீங்க, ஸ்பான்டினியஸாக பயங்கரமான எனர்ஜி உங்களுக்கு. இதே மாதிரி பேசுறது மட்டும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நான் பார்த்தேன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேரக்டர் நினச்சி வச்சுருக்க விஷயம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மூலமாக எவ்வளோ டெவலப் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் தம்பி ராமாயணம் சார் பண்ண விஷயங்கள்லாம் உண்மையிலேயே நல்ல பெரிய விஷயம். அப்படி நிறைய நட்சத்திர பட்டாளத்தை கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் உங்கள் தம்பிக்கு நன்றி. விவேகா சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுறோம், ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், நிறைய தொடர்ந்து இது மாதிரி பண்ணோம். யாரையும் மிஸ் பண்ணுறோம், ராதிகா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார் உங்களை பற்றி சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பேர் மறந்து போச்சு, கனி கனி. ஸோ ரொம்ப உங்கள் எல்லா ரைட்டர் சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், பை.